புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம வெந்தயத்தை வறுத்து நுணுக்கிக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வறுக்கிறேன். இது மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனாகவே வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றாமலே சும்மா வறுத்துக்கணும், தீயாமல் பார்த்துக்கணும். செவக்க வறுத்துக்கணும், செவக்க வறுத்துக்கணும், தீயாமல் பார்த்துக்கணும். இதை நுணுக்கி போட்டால் தான் புளியோதரைக்கு வாசனையே தரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். புளியோதர மனத்துக்கு காரணமே இந்த வந்தயம் தான். கருகாம நல்லா செவக்க வறுத்துக்கணும். வெடிக்குமா? செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சம் விட்டோம்னா கருகிரும் போதும். இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சுங்க. புளியோதரைக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. நிறுத்திங்க. வெங்காயம் கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் பூண்டு பூண்டு ரெண்டையும் போட்டுக்கலாம். இந்த புளிக்கிழங்குக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. நான் வந்து வரமிளகாய் தான் போடுறேன். புளி சாதத்துக்கு பச்சை மிளகாய் போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, நிலக்கடலை எல்லாமே போடலாங்க. நான் போடலை, போடாமல் தான் வெறுமனாக செய்ய போகிறேன். கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இப்போ போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நிலக்கடலை இது புளியை போட்டு வறுத்து அப்புறம் புளியை ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து போடாமல் செய்கிறேன். பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம புளிக்கு அரைச்சல கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா உப்பை நல்லா கலந்து ஊத்திக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த வறுத்து வச்ச வெந்தயத்தை நுழைக்கி போட்டுக்கலாம். நல்லா நுணுக்கி போட்டுக்கலாங்க. நுணுக்கனதை இந்த புளி இதோட போட்டணும். நுணுக்கனதை இந்த புளி கலசலோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா கலந்துருச்சு. வெந்தயம் நுணுக்கி போட்டது பாருங்க, வாசமே நல்லா அருமையா வருது. புளிக்குழம்பு வாசம் அப்படியே நாக்க சுண்டி இருக்குதுங்க. இது கூட ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை சேர்த்திக்கலாங்க. அது நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்போ தாங்க அந்த புளியோட இதை வந்து சுவை வந்து மேலும் கூட்டி கொடுக்கும். அதனால தாங்க வெள்ளம் போடுறோம். நீங்களும் இந்த மாதிரி புளியெலாம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சமாக வெள்ளம் போட்டிங்கன்னா அந்த புளிக்கு சுவை வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க. பேலன்ஸ் ஆகிடும் புளிப்பும் இனிப்பும். போயிருந்தா இருக்கும்.
பாருங்க நல்லா புளி குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு கிளறிக்க வேண்டியதுதான். மீதி இருந்தாலும் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நாளைக்கு கூட கிளறிக்கலாம். நல்லாயிருக்கும், பழசாக நல்லாயிருக்கும் புளி குழம்பு. இப்போ பாருங்க புளி குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை எடுத்து ஊற்றி அப்படியே கிளறிக்க வேண்டியது. சாதத்தில் போட்டு கிளறிக்கலாங்க. இங்கே பாருங்க மண் சட்டிங்கிறதுனால ஆஃப் பண்ண அப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. எப்போ நீங்கள் மண் சட்டியில் சமைச்சாலுமே அந்த ஆஃப், நீங்கள் அது முழுசாக வேகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே போதுங்க, அது பாட்டு கொதிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலுமே அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை இதை பற்ற வச்சிங்கன்னா இது மேலே சூடு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி ஆஃப் ஆகும்போது சூடு மேலே கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். மண் சட்டி புளி சாப்பாடு, புளி சாப்பாடு தாயா. இங்கே பாருங்க இப்படி கிளறிட்டு இப்படி எல்லாத்தையும் எல்லா சாப்பாட்டையும் இப்படி சேர்த்து வச்சிடுங்க. அப்போ தான் நல்லா இப்படி தேய்ச்சி இப்படி அழுத்தி விட்ருங்க. நாளைக்கு குருவாயூர் போகிறாங்க, அதுக்கு கட்டு சோத்துக்கு புய ரெடி பண்ணி வச்சாச்சு. கொண்டுட்டு போக, கோயிலுக்கு கொண்டு போக. இப்படி பண்ணிட்டோம்னா அது நல்லா உள்ளே ஊறிடுங்க. இப்போ நைட்டு பண்ணி இப்படி வச்சுட்டோன்னா கைப்படாமல் அப்படியே வச்சுக்கணும். இப்போ சொல்ல சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து, ஏன்னா காஞ்சி போயிடுங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் பருக்கு வந்து காஞ்சி போயிடும், அதை சாப்பிட்டோன்னா வயிற்று ஒடி வந்துடும். அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே இது பண்ணிட்டோம்னா அது காயாது சாப்பாடு. அப்படியே கைப்படாமல் இருக்கணும், கைப்பட்டால் கெட்டு போயிடும். என்றைக்கு கரண்டி வச்சோ ஸ்பூன் வச்சோ தான் எடுக்கணும், கைப்பட்டால் கெட்டு போயிடும். கைப்படாமல் நம்ம கரண்டி நல்லா அழுத்தி வச்சுட்டேன். அப்படியே அழுத்தி வச்சிட்டோம்னா அது கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த பருக்கை காஞ்சி போன பருக்கையை சாப்பிட்டா வயிற்று ஒடி வந்துடும். புளியோதரை ரெடிங்க.